பேசியதைக் கொண்டும் உம்மை மனிதர்களில் இருந்து மேலானவராக இக்காலை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆகவே நான் உமக்கு கொடுத்ததை உறுதியாக பிடித்துக் கொள்ளும். எனக்கு நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராகவும் இருப்பீராக என்று கூறினார். மேலும் நாம் அவருக்கு கற்பலகைகளில் ஒவ்வொரு விஷயம் பற்றிய நல் உபதேசங்களையும் கட்டளைகளையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கங்களையும் எழுதி அவற்றை உறுதியாக பற்றி பிடிப்பீராக. இன்னும் உம்முடைய சமூகத்தாரை அவற்றில் அழகானவற்றை எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிடுவீராக. அதை சீக்கிரம் பாவிகளின் தங்கும் இடத்தை நாம் உமக்கு காட்டுவோம் என்று கூறினார். எவ்வித நியாயமும் இன்றி பூமியில் பெருமையடித்து நடப்பவர்களை நம் கட்டளைகளை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன். அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்டபோதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழி என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை தங்களுக்கு நேர்வழி என எடுத்துக் கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யெனக் கூறினார்கள். இன்னும் அவற்றை புறக்கணித்தும் இருந்தார்கள். எவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் மறுமையில் நம்மை சந்திப்பதையும் பொய்யெனக் கூறுகின்றார்களோ அவர்களுடைய நற்கருமங்கள் யாவும் அழிந்துவிடும். அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கு தகுந்த கூலியை தவிர வேறு எதை பெற முடியும்? பின்னர் மூசாவின் சமூகத்தார் அவர் இல்லாத சமயத்தில் தங்கள் நகைகளை கொண்டு ஒரு காளைக்கன்றின் சிலையை செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கு மாட்டின் சப்தத்தை போல் வெறும் சப்தம் இருந்தது. நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது, இன்னும் அவர்களுக்கு நேர் வழிகாட்டவும் செய்யாது என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? அவர்கள் அதனையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் செய்துவிட்ட தவறு பற்றி கை சேதப்பட்டு நிச்சயமாக தாங்களே வழி தவறிவிட்டதை அறிந்து கொண்ட போது அவர்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள். இதனை அறிந்த மூசா தன் சமூகத்தாரிடம் கோபத்துடனும் விசனத்துடனும் திரும்பி வந்தபோது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இக்காரியம் மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனுடைய கட்டளை வேதனையை கொண்டு வர அவசரப்படுகிறீர்களா என்று கூறினார். பின்னர் வேதம் வரையப்பெற்றிருந்த கற்பலகைகளை எறிந்துவிட்டு தம் சகோதரர் ஹாரோனுடைய தலைமுடியை பிடித்து தம் பக்கம் இழுத்தார். அப்போது ஹாரோன், என் தாயின் மகனே, இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்தி என்னை கொலை செய்யவும் முற்பட்டனர். ஆகவே என்னுடைய பகைவர்கள் என்னை பார்த்து சிரித்து ஏளனம் செய்யுமாறு என்னை ஆக்கிவிடாதீர். இன்னும் என்னை அநியாயக்கார கூட்டத்தாருடன் சேர்த்து விடாதீர் என்று கூறினார். இறைவனே, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக. உன் ரஹ்மத்தில் நம் கிருபையில் பிரவேசிக்கச் செய்வாயாக. ஏனெனில் நீயே கிருபையாளர்களிலெல்லாம் மிக கிருபையாளன் என்று பிரார்த்தித்து கூறினார். இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் என்றும் பிரார்த்தித்தார். அதற்கு இறைவன், என்னுடைய வேதனையைக் கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன். ஆனால் என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது. எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கும் முறையாக ஜகாத்து கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று கூறினான். எவர்கள் எழுத படிக்கத் தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சீலிலும் அவரது புகழ் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவர் அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார், பாவமான காரியங்களில் இருந்து விலக்குவார், தூய்மையான ஆகாரங்களையே அவர்களுக்கு ஆகமாக்குவார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். அவர்களுடைய பழுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார். எனவே இவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களே, மெய்யாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன்.
வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அவனே உயிர்ப்பிக்கின்றார், அவனே மரணம் அடையும்படியும் செய்கின்றான். ஆகவே அல்லாஹுவின் மீதும் எழுத படிக்க தெரியாத நபியாகிய அவன் தூதரின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அவரும் அல்லாஹுவின் மீதும் அவன் வசனங்களின் மீதும் ஈமான் கொள்கிறார். அவரையே பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். மூசாவின் சமூகத்தாரில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர். அவர்கள் தாங்களும் சத்திய வழி நடந்து பிறருக்கும் சத்திய வழியை அறிவிக்கின்றனர். உண்மையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு நீதம் செய்கின்றனர். மூசாவின் கூட்டத்தாரை தனித்தனியாக 12 கூட்டங்களாக பிரித்தோ. மூசாவிடம் அவர்கள் குடிதண்ணீர் கேட்டபோது நாம் அவருக்கு உம்முடைய கைத்தடியால் அக்கல்லை அடிப்பீராக என்று வகி அறிவித்தோ. அவர் அவ்வாறு அடித்ததும் அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் பொங்கி வந்தன. அவர்களில் ஒவ்வொரு வகுப்பாரும் தாம் நீர் அருந்தும் ஊற்றை குறிப்பறிந்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் மீது மேகம் நிழலிடும்படி செய்தோ. அவர்களுக்கு மண்ணு சல்வாவையும் மேலான உணவாக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றிலிருந்து புசியுங்கள் என்று சொன்னோம். அவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹுவுக்கு மாறு செய்தார்கள். அவர்கள் நமக்கு ஒன்றும் தீங்கிழைக்கவில்லை, தங்களுக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இன்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் இவ்வூரில் வசித்திருங்கள், இதில் நீங்கள் விரும்பிய இடத்திலெல்லாம் நீங்கள் நாடிய பொருட்களை புசித்துக் கொள்ளுங்கள், சித்தத்துன் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று கூறியவாறு அதன் வாயிலில் பணிவோடு தலை தாழ்த்தியவர்களாக நுழையுங்கள். நாம் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், நன்மை செய்பவர்களுக்கு நாம் அதிகமாகவே கூலி கொடுப்போம் என்று கூறப்பட்டபோது அவர்களில் அநியாயம் செய்தவர்கள் அவர்களுக்கு கூறப்பட்டதை ஹிந்தத்துன் என்பதை ஹிந்தத்துன் கோதுமை என்று வேறொரு சொல்லாக மாற்றிவிட்டார்கள். எனவே அவர்கள் அநியாயம் செய்ததன் காரணமாக அவர்கள் மீது நாம் வானத்திலிருந்து வேதனையை இறக்கினோம். நபியே, கடற்கரையிலிருந்த ஓர் ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். அவர்கள் தடுக்கப்பட்ட சனிக்கிழமை அன்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சனிக்கிழமை அன்று கடல் மீன்கள் அவர்களுக்கு தண்ணீருக்கு மேலே தலைகளை வெளியாக்கி வந்து கொண்டு இருந்தன. ஆனால் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு வெளியாகி வருவதில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் சோதனைக்குள்ளாக்கினோம். அவ்வூரில் இருந்த நல்லடியார் சிலர் அறிவுரை சொன்னபோது அவர்களில் சிலர், அல்லாஹ் இவர்களை அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடியிருக்கிறானோ, அந்த கூட்டத்தார்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நல்லடியார்கள், உங்கள் இறைவன் முன் எங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்கும் இன்னும் ஒருவேளை அவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி தாங்கள் செய்து வருவதை தவிர்த்து நேர்வழி படலாம் என்பதற்காகவும் தான் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களை தீமையை விட்டு விலக்கிக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். வரம்பு மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களை அவர்கள் செய்து வந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுத்தோம். தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறிவிடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். நபியே, அவர்களுக்கு கொடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களையே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு கியாம நாள் வரை நாம் செய்வோம் என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. நிச்சயமாக உம் இறைவன் தண்டனை அளிப்பதில் தீவிரமானவன். ஆனால் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். அவர்களை நாம் பூமியில் பல பிரிவினராக சிதறித் திரியுமாறு ஆக்கிவிட்டோம். அவர்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அதுவல்லாத கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மையின்பால் திரும்பும் பொருட்டு அவர்களை நன்மைகளைக் கொண்டும் தீமைகளைக் கொண்டும் சோதித்தோம். அவர்களுக்கு பின் அவர்களுடைய இடத்தை தகுதியில்லாத பலர் அடைந்தனர். அவர்கள் வேதத்திற்கும் வாரிசுகளானார்கள். இவ்வுலகின் அற்ப பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தபடி வேதத்தை மாற்றிக் கொண்டார்கள். எங்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். இதுபோன்று வேறோர் அற்ப பொருள் அவர்களுக்கு வந்துவிட்டால்
அதையும் எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹுவின் மீது உண்மையே அன்றி வேறு ஒன்றும் கூறல் ஆகாது என்று வேதத்தின் மூலம் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? இன்னும் அதில் உள்ளவை போதனைகளை அவர்கள் ஓதியும் வருகின்றார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. பயபக்தி உடையவர்களுக்கு மறுமையில் வீடே மேலானதாகும். நீங்கள் நல்ல விதமாக அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆனால் எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு தொழுகையையும் நிலைநிறுத்துகிறார்களோ அத்தகைய நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். நாம் சினாய் மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் நிறுத்தி அதை குலுக்கினோம். அப்போது அவர்கள் அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணிய போது நாம் அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள், நீங்கள் பயபக்தியுடையவராகலாம் என்று கூறினோம். உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள், மெய்தான் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக.